வணக்கம். சத்குருவை போற்றி. ஸ்ரீ கணக்கம்பட்டி ஐயா பழனிச்சாமி அவருடைய பாதங்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இதை பார்க்கும் ஆன்மீக அன்பர்கள், உங்களிடம், உங்களோடு, உங்கள் வீட்டில், உங்களை சுற்றத்தாருடன், உங்கள் நண்பர்களுடன் நடந்த விஷயங்களை நீங்கள் மனமுகந்து எங்களோடு, என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய ஒவ்வொரு அனுபவமும் இங்கு பதிவாக நான் பதிவிட தயாராக இருக்கிறேன். மிக நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துவிட்டே நான் உங்களிடம் பதிவிட்டிருந்தேன். அதை சார்ந்து இன்று நம்மை தொடர்பு கொண்டு பேசிய பத்மாவதி ஆசிரியை மதுரை மேலூர் அவர்களுடைய வீடியோவை பதிவிடுவதில், ஐயாவின் பெருமையை பறைசாற்றுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், நமது சேனலை, இது நமது சேனல், நமது ஊடகம், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்று மனமார நம்புகிறேன். வாங்க எல்லாரும் இந்த அருமையான ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். நான் சத்குரு ஐயாவோட அற்புதத்தை பத்தி இப்ப நான் எல்லாருக்கும் தெரிவிக்கணும். ஐயா வந்து என்னோட வாழ்க்கையில என்னென்ன அற்புதம் எல்லாம் பண்ணாருன்றத எல்லாருக்கும் தெரிவிச்சு எல்லாரும் அந்த கோயிலுக்கு போகணுன்றதுக்காக இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களும் என்ன மாதிரி பலன் அடைஞ்சு ஐயாவை தேடி போங்க, உங்களுக்கும் அந்த நல்லது எல்லாமே உங்க வீடு தேடி வரும், நல்லதே நடக்கும். நான் வந்து ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்துல அரசு பள்ளி தலைமை ஆசிரியரா இருக்கேன். என்னோட கணவரும் அரசு பணியில இருக்காரு. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க. நான் வந்து எனக்கு இதுவரைக்கும் ஐயாவை தெரியாது. ஐயா யாரு, என்ன, அவர் எங்க இருக்காரு என்ற எந்த இதுமே எனக்கு தெரியாம தான் இருந்தேன். ஒரு நாள் இப்ப நான் உட்கார்ந்து இருக்க இந்த ஷோபால நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். என்னுடைய வீட்டுல பின் கதவு பக்கத்துல ஒரு பக்கம் ஃப்ரிட்ஜும் ஒரு பக்கம் வாஷிங் மிஷினும் இருக்கு. கதவு அடைச்சிருக்குது. ரெண்டு கதவுக்கும் பூட்டி இருக்க கதவுக்கு உள்ள பச்சை வேஷ்டி பச்சை சட்டை போட்டு தலையில தலப்பாகையோட ஒரு பெரியவர் வந்து வீட்டுக்குள்ள நிக்கிறாரு. நான் ஷோபால இருந்து எழுந்திருச்சு, யார் இவரு, நம்ம முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே, இவர் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாரு, இவருக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் நினைச்சு எந்திரிச்சு முழிச்சு பாக்குறதுக்குள்ள ஐயாவை காணோம். அப்புறம் அதோட திருப்பி நான் அவரை நினைக்கல, எதுக்காக வந்தாங்க என்னன்னு தெரியல. நான் காலையில எழுந்திரிச்சு என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், யாரு என்னன்னு தெரியலங்க, யாரோ ஒரு பச்சை ட்ரெஸ் போட்டவர் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் எங்க போனாலும் அந்த போட்டோ, ஐயாவோட போட்டோ, பஸ்ல போனா அங்க அவரோட போட்டோ இருந்துச்சு, வெளியில மதுரை வரைக்கும் போனா அங்க அவரோட போட்டோ இருந்துச்சு, எங்க போனாலும் அவரே என் கண்ணில் பட்டுட்டே இருந்தாரு. இப்ப யார் இவரு அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சித்தர்னு மட்டும் சொன்னாங்க. அதை நான் ஒன்னும் பெருசுபடுத்திக்கல. மறுபடியும் நான் வந்து என்னுடன் பணியாற்ற ஒரு ஆசிரியர் வந்து நிறைய சித்தர் கோயிலுக்கு போவாரு. அந்த சார் கிட்ட போன் பண்ணி, சார் இப்படி பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு சித்தர் இருக்காரா, அவர் யாரு அப்படின்னு கேட்டபோது, அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்தாரா டீச்சர், வீட்டுக்குள்ள வந்தாரா டீச்சர்னு 2 தடவை கேட்டாரு. ஆமா சார், வீட்டுக்குள்ளதான் வந்து நின்றுட்டு இருந்தாரு, பின்பக்க கதவு வழியா வந்து உள்ள வந்து நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னேன். உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சு டீச்சர், இங்க இனிமே எதுக்குமே கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட வேணாம், ஐயா வந்துட்டாரு உங்க வாழ்க்கையில, எல்லாமே நல்லதுதான், நீங்க ஐயாவை தேடி போயிருங்க, ஒரே ஒரு தடவை நீங்க ஐயாவை தேடி போய் பார்த்துட்டு வாங்க டீச்சர்னு சொன்னாரு. எங்க சார் இருக்காரு, அவர் கோவில் எங்கன்னு கேட்டேன். பழனிக்கு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி கணக்கன்பட்டின்ற ஊர்ல இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு அந்த கோவிலை அறிமுகப்படுத்தினவரு அரிட்டாபட்டி ஸ்கூல்ல இருக்க பாண்டியராஜன்ற ஒரு வாத்திய சார் தான். அவரு நிறைய சித்தர் கோயில் பத்தி என்கிட்ட சொல்லுவாரு. நானும் வந்து என் பிரச்சனைகளை கொஞ்சம் சொல்லும் போது, டீச்சர் கவலைப்படாதீங்க, சித்தர்கள் தான் உங்களை நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா இவர் அறிமுகப்படுத்தினதும் அவர் தான். நான் கோவிலுக்கு போயிட்டேன், எங்க வீட்டுக்கார கூப்பிட்டுட்டு என்னன்னாலும் பரவாயில்லங்க, நம்ம அந்த கோயில போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 8 மணி நான் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் பொழுது நைட்டு 8 மணி நானும் அவரும் போய் கரெக்டா 1 மணிக்கு கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறோம். எங்களுக்கு அப்ப என்ன நடக்குது, நானும் எல்லா கோவிலுக்கும் போயிருக்கேன், ஆனா இந்த கோயிலுக்கு எனக்கு தெரியல, ஒரு 2 டிரஸ் மட்டும் பேக்ல எடுத்து வச்சுட்டு போயிருக்கோம், என்ன நடக்க போகுது, அங்க போய் சாப்பிட என்ன இருக்கு, எங்க தங்க போறோம், எந்த இதுமே தெரியாது எங்களுக்கு. நாங்க போய் இறங்குறோம், என் பின்னாடி ஒரு அம்மா வந்து தோலை தொட்டு, டீச்சர் நீங்க மேலூர் தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறேன். நாங்க மேலூர் தான், மேலூர் குமார் நகர்ல இருக்கோம், உங்களை அடிக்கடி நாங்க பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு இன்னைக்குதான் வரீங்களான்னு கேட்டாங்க. இன்னைக்குதான் முதல் தடவையா வரோம் அப்படின்னு சொன்னோட, நாங்க 5 தடவை வந்துட்டோம், வாங்க ஷேர் ஆட்டோல ஏறுங்க போலான்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போய்
கோயில்ல எங்களை தங்க வச்சு அப்பவும் எங்க கோயிலுக்குள்ள போய் சன்னிதானத்தை வரைய போய் நான் ரொம்ப மன அமைதியா என்னை உள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே ஒரு வைப்ரேஷன், யாரோ எங்களை இருக்க அணைச்சு நான் இருக்கேன் உனக்கு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் வான்னு கூட்டிட்டு போன மாதிரி ஒரு மனோதைரியம். உள்ள போயிட்டோம், உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்குது, யாரோ எங்களை இருக்க பிடிச்சிருக்க மாதிரியே தான் இருந்தது. அவர் சமாதி கிட்ட போய் உட்கார்ந்து அவ்வளோ நேரம் நான் சாமி கும்பிட்டுட்டு மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி அழுதுட்டு வெளியில வந்தோம். படுக்கவே இடம் இல்லை, எங்க உள்ள அங்க போய் சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கு சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டுட்டு வெளியில வந்து படுக்கிறதுக்கு இடம் தேடணும், அப்ப இடம் கிடைக்கல. இவர் போய் கிடைக்கிற இடத்துல படுத்துக்கிறேன்னு போயிட்டாரு. திருப்பி வந்து பாக்குறோம் அந்த வாசலுக்கு நேர நாலு பேர் படுக்கிற அளவு அங்க இடம் இருந்துச்சு. அங்கேயே தூங்கிட்டு காலையில 5:30 எழுந்திருச்சு நாங்க குளிச்சு மறுபடி பூஜையெல்லாம் அட்டன் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அப்ப நடந்ததான் என்னோட வாழ்க்கையில முதல் அற்புதமே. அவரை யாருன்னு தெரியாமையே அவரோட அவர் வந்து என்கிட்ட ஐக்கியமாகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் உண்மையை உடைச்சு சொல்ல போனா எனக்கு வந்து அந்த நேரம் ஒரு 2 லட்ச ரூபாய் பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. 2 லட்ச ரூபாய் நான் கட்டியே ஆகணும்ன்ற நிலைமை. யார்கிட்ட கேட்கறது, என்ன பண்றது, ஒரு வழியும் தெரியல. லோன் எதுவுமே இப்போதைக்கு போட முடியாது, எல்லாம் லேட் ஆகும்ன்ற நிலைமையில நான் இருக்கேன். அழுகிறேன், 3 நாளா அழுகிறேன் அந்த 2 லட்ச ரூபாய்க்காக. ஒண்ணுமே திருவே இல்லையேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன். என்னோட பணியாற்றுற ஒரு சார் வந்து அவர்கிட்ட திடீர்னு போன் பண்ணி, சார் இப்படி எங்கேயாவது 2 லட்ச ரூபாய் வாங்கி தர முடியுமான்னு கேக்குறேன். முதவே சொல்லியிருக்கலாமே டீச்சர், நமக்கு வேண்டிய நண்பர் ஒருத்தர் வந்து பணம் கொடுக்கறாரு, அவர்கிட்ட நான் போன் பண்றேன், நீங்களும் பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நம்பர் கொடுக்கறாரு, நான் அந்த சார்கிட்ட பேசுறேன். சார் வந்து இப்போதைக்கு 1 லட்ச ரூபாய் இருக்கு, நீங்க 1 லட்ச ரூபாய் வாங்கிக்கோங்க, இன்னொரு 1 லட்ச ரூபாய் ஒரு வாரம் கழிச்சுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அவசரம் சார், நான் 2 லட்ச ரூபாவும் கட்டணும் அப்படின்றேன். நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் வாங்கிக்கோங்க, வரவேணா மேடம், உங்க அக்கௌண்ட்ல நான் போட்டு விடுறேன்னு சொன்னாரு. என்னடா இவர், ஆனா அவர் பேச்சு வந்து அந்த கொங்கு தமிழ், திருப்பூர் சைடு கோயம்புத்தூர் சைடு உள்ளது அந்த தமிழ்ல அந்த பேச்சு வருது. அப்ப நான் வந்து இது என்ன பழனி பக்கமே போகுதே இந்த ஸ்லாங் எல்லாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு, சரிங்க சார் 1 லட்ச ரூபாய் கொடுங்கன்ற எனக்கு அவர் கூகுள் பே பண்ணி விட்டாரு, 1 லாக் பண்ணி விட்டாரு. மறுநாள் எனக்கு அன்னைக்கு சாயந்தரமே போன் பண்ணி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேட்டாரு. என்னுடைய பொண்ணு மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ்ல படிக்குது, அங்க நான் போகணும் சார் நைட் 8 மணிக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க வேலம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க மேடம் சொல்றாரு. நான் மெடிக்கல் காலேஜ் வாசல்ல நின்னுட்டு கால் பண்றேன், அவர் எதிர்த்தாப்புல வண்டியில நிக்கிறாரு. மேடம் நீங்க அங்கேயே இருங்க நான் வரேன் அப்படின்னு, எங்க வீட்டுக்காரும் நானும் அங்க நிக்கிறோம், ஒரு வாரம் ஆகும்னு சொன்னவரு திருப்பி அங்கேயே வந்து அந்த பணத்தை 1 லட்சத்தை என் கையில கொடுத்துட்டு, மேடம் நீங்க வந்து இதுக்காக அலைய வேணாம், நீங்க வந்து ஒவ்வொரு மாசமும் நீங்க கூகுள் பேரையே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு விட்டுருங்க. அவர் பேச்சு முழுவதுமே அந்த கொங்கு தமிழ், அதாவது கணக்கம்பட்டி ஐயா எப்படி பேசுறாரோ இழுத்து இழுத்து அந்த பாஷை, இதை விட ஒரு முக்கியமானது அவர் பேர் வந்து வடிவேல். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய முதல் அவருடைய அற்புதமே என்னுடைய வாழ்க்கையில நடந்தது அதுதான். அப்பதான் வந்து உண்மையிலேயே அவர் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டாரு, இனி எனக்கு எல்லாமே வெளிச்சம், எல்லா பிரச்சனையும் பணி போல மறைஞ்சிரும்னு நான் நினைச்சது அன்னைக்கு அந்த வடிவேல் சார் வந்து எனக்கு பண உதவி செஞ்சதை வச்சுதான். அதுக்கு பிறகுதான் ஐயா படத்தை வாங்கினேன், ஐயா விபூதி தான் எனக்கு பிரசாதம் அருமருந்து எல்லாமே. இப்ப வரைக்கும் காலையில இருந்து சாயந்தரம் வர ஐயா விபூதி இல்லாம நான் வெளியில போவே மாட்டேன். நைட்டு படுக்கும் போது கூட ஐயா விபூதி என் கையிலயே இருக்கணும், கொஞ்சம் விலகி எங்கிட்டாவது போயிட்டா கூட முழிச்சிருந்து அதை திருப்பி எடுத்துக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு பாதுகாப்பும் அதே மாதிரி தவறாம ஒவ்வொரு சனிக்கிழமை நானும் அவரும் கிளம்பிடுறோம், அவரே வராட்டினா கூட என்னை பஸ் ஏற்றி விடுங்க நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு தைரியமா நானே போய் திரும்பி வர்றேன். மறுநாள் அவரும் நானுமா தான், ரெண்டு பேருமா தான் இப்போ போய் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய கையில ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அடிபட்டு இந்த எலும்பு வந்து விலகிடுச்சு. நீங்களே பாருங்க, இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. இடதுகை விரலை விட வலதுகை விரல் எலும்பு நகன்றுச்சு, கை தூக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டேன். ஒரு வேலையும் பார்க்க முடியாது, என் பொண்ணுங்க தான் எனக்கு தலை சீவி ட்ரெஸ் பண்ணி விடுறது, எல்லா வேலையும் என் பொண்ணுங்க தான் எனக்கு பார்த்துட்டே இருந்துச்சு. உலக வித்தியாசாலையில போய் கை கட்டு போட்டிருந்தேன், அவர் வந்து 3 கட்டு போடணும், அது வரைக்கும் வந்து பயங்கரமா உயிரோட கை எலும்ப ஒடிச்சு கட்டுனாங்க, அந்த அளவு வேதனை இருந்துச்சு. ரொம்ப கதறி அழுது அந்த ஒவ்வொரு தடவை கட்டு போடும் போதும் பயந்து பயந்து போய் போட்டுட்டு இருந்தேன். இந்த நிலையில வந்து ஒரு போன மாசம் ஒரு சனிக்கிழமை, வாங்க நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்ப கையில நான் கட்டு போட்டிருக்கேன், கையில வந்து ஃபுல்லு மாவு கட்டு போட்டிருக்காங்க, கட்டு போட்டிருக்கேன். உள்ள கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம்,
அங்க அந்த பெரியம்மா ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க வந்து ஊழியம் செய்ய யாராவது ஒரு 7 பேர் 9 பேர் உள்ள வரீங்களா, கொஞ்சம் சமாளி கிட்ட தொடச்சு விடுறதுக்கு ஐயாவோட இருப்பிடத்தை தொடச்சு விடணும்னு கூப்பிடுறாங்க. இவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, உள்ள கூப்பிடுறாங்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. நான் உடனே ஹேண்ட்பேக் இவர்கிட்ட கொடுத்துட்டு உள்ள போயிட்டேன். எல்லாரையும் வந்து தரையெல்லாம் ஃப்ளோர் எல்லாம் தொடங்கிய அந்த பத்தி கட்டு தண்ணி பாக்கெட்டு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா போடுங்கன்னு சொன்னவங்க என்ன மட்டும் அந்த அம்மா கூப்பிட்டு, இந்த பூவை கூட்டு போய் வெளியில வச்சுக்கோங்கம்மா, கியூல வர்றவங்களுக்கு பூரா பூ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கையில கட்டு போட்டிருக்கோமே, கை வெடி வெடினு இந்த அளவு ரொம்ப தெடிச்சு பெயினா இருக்கேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஐயாக்காக தானே செய்வோம்னு நினைச்சு. நீங்க யார், நான் வந்து நான் சாட்சிக்காக நான் சும்மா சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. நான் கும்பிடுற அந்த கணக்கம்பட்டி ஐயா மேல சத்தியமா சொல்றேன், அந்த அன்னைக்கு மட்டும் 10 கூட பூ வந்து என் கைக்கு வந்தது. ஒரு 500 பேருக்காக அன்னைக்கு நான் அந்த பூ கொடுத்துருப்பேன். இந்த கை கட்டு போட்ட கையோட 500. எங்க வீட்டுக்கார் வந்து மணி 5:30 ஆயிடுச்சு, இருட்டுது, கிளம்பலாம் வான்னு கூப்பிட்டாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கேன், பூவு விளைஞ்சுகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கூடையா நிறைய நிறைய அங்க இருக்க கூட பாத்திருப்பீங்க நீங்க, எவ்வளவு பெரிய கூடையில பூ இருக்குன்னு. ஒவ்வொரு கூடையா பூ அந்த அம்மா கொண்டு வந்து வைக்க வைக்க 10 கூடை பூ நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் என் கையில எந்த பெயினுமே இல்ல. நான் பூ அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஜனங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அது முடிச்சு வெளியில வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஐயா கிட்டே, இவ்வளவு தைரியமா பூ கொடுத்துட்டோமே, எதுக்கு இந்த கட்டு, இனிமே கட்டை பிரிச்சிருவோம், என்ன வந்தாலும் இனிமே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானா கட்டை பிரிச்சுட்டு இப்ப வர நான் எந்த டாக்டர், வலி லேசா இருந்துச்சு ஆனா எந்த டாக்டர்ட்டையும் போகல, அவர் பாத்துக்குவாருன்னு நினைச்சு விட்டுட்டேன். இவ்வளவு அந்த கையில அவ்வளவு டிஃபரண்ட், அவ்வளவு வலியோட இருந்த என்னைய இவ்வளவு பெயினோட உள்ள போனேன். ஆனா கிட்டத்தட்ட 500 பேருக்கு நான் அன்னைக்கு பூ கொடுத்துருப்பேன். அத அந்த கோயில இருந்து அத்தனை பேரும் பார்த்தாங்க. உள்ள இருந்து நமக்காக அந்த ஊழிய செய்யற எல்லா ஜனங்களுமே எனக்கு பாத்துட்டு தான் இருந்தாங்க, நான் கையில கட்டோட பூ கொடுக்கறத. அதுவும் ஐயாவோட, ஐயா என்னோட வாழ்க்கையில செஞ்ச இன்னொரு அற்புதம். எல்லாமே நான் வந்து அதுக்கு பிறகு சொன்னாங்க, மரத்துல உங்க மனசுல என்ன இருக்கோ நீங்க மரத்துல எழுதி கட்டிட்டு போங்க, வந்ததுக்கு வந்து அந்த வேலை செஞ்சுட்டு போங்க. சும்மா நீங்க எழுதி கட்டுறது வந்து நிறைய பலன் தருது. இப்பதான் வந்து எழுதி கட்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க, ஆனா எழுதி கட்டிட்டு போங்கன்னு சொன்னதுனால சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு இருந்த பிரச்சனைகளை மரத்துல கட்டி எழுதி வச்சுட்டு வந்தேன். ஒரு 2 நாள் தான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி அது பாதை வகுத்து கொடுத்து இந்தெந்த பாதையில நீ போ உனக்கு இந்தெந்த பதில் கிடைக்கும்னு நான் எழுதி வச்சு ஒரு 10 பேர் அதுல எழுதி வச்சுட்டு இவங்கவுங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை நான் சரி பண்ணணும்னு தான் நான் எழுதிதான் வச்சுட்டு வந்தேன். அந்த பாதையெல்லாம் என் பிரச்சனையெல்லாம் ஐயா சால்வ் பண்ணி விட்டு எல்லாத்தையுமே வந்து உனக்கு தக்க வச்சு கொடுத்துருக்காரு. அதுக்காகவாது ஐயா எனக்கு டைம் கொடுத்தாரு. நான் இருக்கேன், நீ எழுதி கட்டிட்டு போன்னு சொன்னதுக்காக நான் அவரை நம்பி செஞ்சேன். இப்ப வரைக்கும் அந்த பாதை வந்து எனக்கு நல்லபடியா எல்லா பாதையுமே வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் ஐயாவோட அற்புதம். எனக்கு நடந்த நிகழ்ச்சியில அதுவும் ஒண்ணு. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். என்னுடைய வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல ஒரு அம்மா குடியிருக்காங்க. ஒரு அதாவது என்ன விட சின்ன வயசு ஒண்ணுதான் ஒருத்தவங்க குடியிருக்காங்க. அவங்க நான் யதார்த்தமா ஒரு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருந்தது அதை போய் பேச போனேன். அப்ப அவங்க வந்து சொன்னாங்க, எங்க வீட்டுல வந்து எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் ரொம்ப மனஸ்தாபமா இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ளதான் 2 பேர் இருக்கும், ஆனா மனஸ்தாபமா இருக்கு டீச்சர். 2 பேரும் பார்த்து பேச கூட பிடிக்கல, எந்த வருமானமும் இல்ல, ரொம்ப சிரமப்படுறேன் டீச்சர்னு சொன்னாங்க. ஒண்ணு வேணா, நான் இப்ப கொஞ்ச நாளா ஒரு இடம் தேடி போயிட்டு இருக்கேன், நிறைய அற்புதங்கள் நடக்குது, நீங்களும் அந்த இடத்துக்கு போங்கன்னு சொன்னேன். எங்க டீச்சர்னு கேட்டாங்க. ஐயாவோட இருப்பிடத்தை சொன்னேன், கணக்கம்பட்டி பத்தினதை சொன்னேன். எல்லா நான் எனக்கு நடந்த நிகழ்ச்சி, என் வாழ்வில் நடந்த இந்த 2 அற்புதத்தையும் சொன்னேன். நானும் போறேன் டீச்சர்னு சொல்லிட்டு மறுநாளோ என்னவோ அவங்க ரொம்ப சீக்கிரம் போயிட்டாங்க. நான் சொன்ன மறுநாளே அவங்க போயிட்டாங்க. போயிட்டு வந்து என்கிட்ட சொல்றாங்க, அப்பா நான் பார்க்கல, ஒரு வாரம் கழிச்சு பாக்குறேன். அவங்க சொல்றாங்க, டீச்சர் நீங்க சொன்ன இடம் போயிட்டு வந்தேன், எனக்கு வந்து நான் என் பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்ந்துச்சுன்னே தெரியல டீச்சர், என் பையன் பணம் அனுப்பிட்டான், என் பிரச்சனைகளும் இந்த அளவுக்கு திடீர்னு தீரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை டீச்சர், ரொம்ப நிம்மதியா இருக்கேன், நீங்க அனுப்பின இடம் ரொம்ப நல்ல இடம் டீச்சர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே என் வீட்டுக்கு வந்து டீச்சர் விபூதி கொண்டாந்தீங்களான்னு கேக்குறாங்க. ஒரு தடவை கேட்டாங்க கொடுத்தேன், அடுத்த தடவை நானே கொண்டு போய் விபூதி கொடுத்துட்டு வந்தேன். இப்ப கூட வந்து ஐயாவோட போன தடவை அந்த 10 நாளைக்கு முன்னாடி ஐயாவுடைய பௌர்ணமி சந்தனமும் அமாவாசை விபூதியும் கலந்து கொடுத்தாங்க. அதையும் கொண்டு போய் அந்த அம்மாக்கிட்ட வர சொல்லி கொடுத்து அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆன்ஜியோ பண்ணியிருக்காரு, அதனால கொடுத்து சரியாயிடும், இதையும் வச்சுக்கோங்க, மண்ணு தண்ணியில கலந்து கொடுத்துருங்க அண்ணனுக்குன்னு சொல்லி கொடுத்தேன். ரொம்ப நம்பிக்கையா அவங்களும் இப்ப போயிட்டு வந்துட்டு
அவங்க அவங்க வீட்டுல என்ன விட அவங்கதான் இப்ப ரொம்ப அதிகமா எல்லாமே பச்சை கலர், அவங்க போடுற ட்ரெஸ் வளையல இருந்து எல்லாமே முழுசும் ஐயாவோட இதாவே மாறிட்டாங்க. அவங்களும் என்கிட்ட வந்து என்கிட்ட மட்டும் சாட்சியாவே சொன்னாங்க, போயிட்டு வந்தது ரொம்ப நிறைய மாறுதல் இருக்கு டீச்சர், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட இதை நான் சொல்லணும், கடவுள் ஐயா வந்து எனக்கு இதுக்கு நிறைய இன்னும் எனக்கு அற்புதம் பண்ணணும், என் வாயால ஐயாக்கு நிறைய நான் சொல்லணும், ஐயாவை பத்தின விஷயம் நான் என்னோட விஷயம் ஊர் உலகமே பரவணும், நான் அந்த அளவுக்கு ஐயா என்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து அற்புதம் செய்யணும், நான் அதைத்தான் ஐயா கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் அதைத்தான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு, என்னைக்கு அவரை நாடி போயிட்டோமோ எல்லாமே அவர் தான்ற மாதிரி அவர் நமக்கு செஞ்சிட்டு இருக்காரு, நல்லதே நடக்கும். என்றும் உன்னை மறவாத நெஞ்சம் வேண்டுமே, கொஞ்சம் உன்னை மறந்தாலும் என் உயிர் போகுமே.